இலங்கையினுடைய அரசியல் கால நிலவரங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் நாம் செய்திகளை நேர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது கிடைத்த செய்தியை இப்பொழுது பார்ப்போம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் தனக்கே இருப்பதாக தெரிவித்துள்ள நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நூற்றி இருபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றையும் சபாநாயகரிடம் கையளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த கடிதம் மூலம் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடிய விரைவில் நாடாளுமன்றத்தை கூட்டி அரசியல் சாசனத்திற்கு அமைய தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வொன்றை காணுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் அலரி மாளிகையில் வைத்து விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தெரிவித்திருக்கிறார் பொழுது குறுகிய அரசியலை கைவிட்டுவிட்டு நாட்டின் எதிர்காலத்திற்காக ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என்று நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதமராக இந்த கோரிக்கையை விடுத்திருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் தற்பொழுது எங்களோடு இங்கே கலையகத்தில் பிரேம் இருக்கின்றார் ஊடகவியலாளர் நல்லாட்சி அரசாங்கம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் நல்லாட்சி அரசாங்கம் என்பது ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேன சேர்ந்து அமைத்த ஒரு கூட்டு அரசாங்கம் இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்பதற்கான பொருள் இன்னும் பொதிந்திருக்கிறது பிரேம் ஆம் அது ஒரு முக்கியமான கேள்வியான இப்பொழுது நல்லாட்சி அரசாங்கம் என விழிப்பது எவ்வளவு தூரம் சரி என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்த முகங்களுடைய அரசாங்கம் ஆகையால் நல்லாட்சி அரசாங்கம் என்பது நீங்கள் கூறியது போல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது அது தனது அந்த உறுதி மொழிகளை மக்களுக்கு நிறைவேற்றாமலேயே கலைக்கப்பட்டது கடந்த வெள்ளி அன்று மிக பின்கதவான வழியால் இதனை ஒரு கன்ஸ்டிடியூஷனல் கூப் அல்லது அரசியல் அமைப்பு சதி என வர்ணிக்கப்படும் அளவிற்கு இந்த ஆட்டம் நகர்த்தப்பட்டிருக்கின்றது ஆகிய நீங்கள் கூறுவது சரி இது ஒரு இப்பொழுது நல்லாட்சி அரசாங்கம் அல்லது ஜெகப்பாலனி என்கின்ற அந்த பதம் சரியானதா என்பது ஒரு கேள்விதான் தற்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சி தொடர்பான தன்னுடைய அதிகார பலம் தொடர்பான விடயத்தை நிரூபித்திருக்கின்றார் ஒரு விடயம் அடு நிரு நிரூபிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார் அது ஒரு விடயம் இரண்டாவது இவர் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தளவில் அடிக்கடி வெளிநாட்டு தூதுவர்களை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி இந்த நாட்டின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுப்பது என்பது வெளிநாட்டு ஆதரவை முழுமையாக ரணில் விக்ரமசிங்க கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நம்பலாமா இல்லை பார்த்தீர்கள் ஆனால் இப்பொழுது இடம்பெறுவது ஒரு டிஜிட்டல் கேம் அதாவது ஒரு எண்ணியல் ஆட்டம் பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் நியமிப்பதற்கான ஆசனங்களை யார் கொண்டிருப்பார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான தருணம் ஆனால் இந்த தருணத்தை உடனடியாக நிரூபிக்க விடாமல் மைத்திரியும் மஹிந்தவும் ஒரு ஒரு நகர்வழி எடுத்து வருகிறார்கள் ஆகையால் இந்த வேளை இப்பொழுது அனைத்துலக சமூகத்தின் ஆதரவு ரணிலுக்கு தேவை தார்மீக ரீதியாக அவருக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருப்பதாக கருதப்படுகின்றது ஆகையால் இந்த ஆதரவை அவர் அனைத்துலக சமூகத்திடம் கோருகின்றார் ஆனால் டிட் ரணில் இவ்வாறு அலரி மாளிகையில் வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கும் நேரத்தில் மைத்திரியும் இன்று மாலை நான் நினைக்கின்றேன் கொழும்பிலுள்ள ராஜதந்திரிகளை சந்தித்து தனது தரப்பு நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கக்கூடும் இன்று மாலை அது அல்லது முன்னிரவில் இடம்பெறக்கூடும் ஆகையால் இரண்டு தரப்புமே அனைத்துலக முகங்களை கையகப்படுத்தும் அந்த ஓட்டத்தில் தீவிரமாக உள்ளன ஆயினும் இந்த ஓட்டத்தில் தார்மீக ரீதியாக ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பு சற்று கையோங்கி இருப்பதை மறக்க முடியாது ஆனால் இந்த சிங்கள அல்லது இந்த அரசியல் ஆட்டத்துக்குள் தமிழ் தலைமை என்ன முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருக்கிறது இப்போ ஒரு பகுதியினர் சொல்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் சேர்ந்து இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவது அரசியலமைப்புக்கு நிக அரசியல் அமைப்புக்கு மதிப்பளிக்கக்கூடியதாகும் இன்னும் ஒரு பகுதியினர் சொல்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்ஷவோடு இணைந்து இந்த ஆட்சி அடுத்த கட்டத்துக்கு பாக்கிய நாடுகள் சபையை விவகாரம் தொடர்பாகவோ அல்லது தமிழர்களுடைய அபிவிருத்தி தொடர்பாகவோ இந்த விடயங்கள் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷவோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று இரண்டு விதமான கருத்துக்கள் தென்படுகின்றன இல்லையா இங்கு என்ன கேள்வி என்றால் நீங்கள் தார்மீக ரீதியாக இந்த பிரச்சனையை நோக்குகின்றீர்களா இல்லையென்றால் தமிழ் பேசும் மக்கள் சார்ந்த நலனை மையப்படுத்தி பேசுகின்றீர்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வி தார்மீக ரீதியில் நீங்கள் இந்த பிரச்சனை அணுகினால் ரணில் விக்ரமசிங்கவுக்குரிய ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் பேசும் கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இந்த நல்லாட்சியால் நிறைவேற்றப்படவில்லை இந்த நேரத்தில் தார்மீகமா இல்லையென்றால் மக்கள் சார்ந்த நலனா என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் போது இதில் மகிந்தவுக்கு ஆதரவு வழங்கினால் என்ன தப்பு என்கின்ற ஒரு தந்திரோபாயமான வினாவை எழுப்புவதும் தவிர்க்க முடியாது ஆகையால் தமிழ் பேசும் கட்சிகளுக்கு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த விடயத்தில் ஒரு சூசைட் மிஷன் அல்லது ஒரு தற்கொலைக்கு சமனான ஒரு வியூகமும் காத்திருக்கின்றது இதனை எவ்வாறு கையாளும் என்பது ஒரு முக்கியமான விடயம் ஆனால் முஸ்லீம் கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கோவுக்கு ஆதரவு என்கின்றார்கள் ஆனால் அரசாங்கத்தில் இருப்பது அவர்களின் ஒரு இயல்பாக இருக்கும் நிலையில் அமைச்சுப் பதவிகளை விட்டு எதிரணியில் இருப்பார்களா என்பதும் ஒரு கேள்வி ஆகையால் இந்த ஆட்டத்தில் தொடர்ந்தும் ஏற்கனவே நான் முன்னே நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போல குதிரை பேரங்களும் தீர்மானிக்கக்கூடும் ஆகையால் வெய்சென்சி ஏதாவது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் முக்கியமான ஒரு விடயம் என்னவெனில் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சு பதவிகளை பெறக்கூடிய நிலையில் இல்லை எப்பொழுதும் அமைச்சு பதவிகள் தொடர்பான சிந்தனையில் அவர்கள் இல்லை ஆகவே இதில் எங்கே கு குதிரை பேரம் இதில் எங்கே நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே எங்கே இருக்கிறது இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ரீதியில் அல்லது பொது அடையாளத்தில் அது இல்லை ஆனால் இந்த மகிந்த சகோதரர்கள் மிக கில்லாடிகள் ஒரு விடயத்தில் பிரித்தாள்வது அல்லது உடைப்பது அந்த அதிர்வுகளை செய்வதில் கடந்த காலத்தில் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் இப்பொழுது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சில தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் சலசலப்பை உருவாக்கி சில உறுப்பினர்களை தமக்கு ஆதரவாக திருப்பக்கூடிய தில்லாலங்கடித்தனங்களை அந்த அரசியலில் அது அவர்களுக்கு சகஜம் ஆகையால் முனைப்பாக்க கூடும் இது ஒரு மிக ஒரு ஆபத்தான ஒரு விடயத்தை உருவாக்கக்கூடும் ஆனால் நீங்கள் கூறியது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அடையாளத்தில் அந்த சார்பு நிலை இல்லை ஆனால் தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் வளமை போல தன்னிச்சையான அல்லது தனது கரங்களை ஓங்க வைத்தால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சலசலப்பை ஏற்படுத்தும் இந்த சலசலப்புகள் எதிர்மாறான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நீங்களும் செய்தி நேரத்தில் பல தகவல்களை தெரிவித்திருந்தீர்கள் சுப்பிரமணியம் சுவாமியினுடைய விடயங்கள் தொடர்பாக தெரிவித்திருந்தீர்கள் ஆனால் இப்போ சுப்பிரமணியம் சுவாமி பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருந்தாலும் கூட இப்போ அவர் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அவரை மேல்நிலைப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியே தயங்கி கொண்டிருக்கிறது ஏனெனில் அவர் எதிர்பார்ப்பது நிதியமைச்சர் தான் அவர் கணித அவர் வணிக வணிகத்துறையில் தான் அவர் பேராசிரியராக இருக்கின்றார் நிதியமைச்சர் எதிர்பார்த்தார் நிதி நிதியமைச்சு கொடுக்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட தயாராக இல்லை ஆனால் சுப்பிரமணியம் சுவாமியினுடைய அழைப்பின் பேரில் மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவுக்கு சென்று வந்ததன் பின்னர்தான் தான் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இங்கே இந்தியாவின் கரம் இருக்கிறது என்பது தொடர்பான கருத்துக்கள் இப்பொழுது பரவலாக ஒவ்வொருவரும் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் இந்தியாவின் கரம் அங்கே இருக்கிறதா ஏனெனில் மஹிந்த ராஜபக்ஷ பொறுத்தளவில் நாங்கள் சீனாவுக்கு சாதகமானவர் என்றுதான் தொடர்ந்து நாங்கள் பேசி வருகின்றோம் தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம் ஆனால் இந்தியாவுக்கு சார்பானவராக அவர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அதாவது இந்த விடயத்தை நீங்கள் தனியே இந்தியா என்கின்ற விடயத்தில் பார்ப்பதை விட இந்து சமுத்திரத்தை மையப்படுத்திய இந்தோ சீன அந்த உறவு நிலையின் பின்னணியில் பார்ப்பது உசிதமானது நீங்கள் பார்த்தீர்களானால் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலத்தீவில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றது அந்த அரசு தலைவர் தேர்தலில் சீன ஆளுமைக்குரியவராக கருதப்பட்டவர் தோல்வியடைந்தார் எதிரால் எதிர்பாராத வகையில் அவரது தோல்வி அமைந்தது எதிர்க்கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார் இது சீனாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அடி ஆகையால் இதே போன்ற ஒரு காட்சி இலங்கை தீவில் உருவாகக்கூடாது அதாவது ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு சார்பான சில விடயங்களை நகர்த்த முனையும் போது மைத்திரிபால சிறிசேனா அதனை தடை ஓட்டமை நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்த விடயம் ஆகியால் இதனை இந்தோ சீன பிரச்சனையின் வடிவமாகத்தான் பார்க்க வேண்டும் கருத்தியல் ரீதியில் தொழில்நுட்ப ரீதியில் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கவைத்தான் இந்தியா ஆதரிப்பதாக தெரிகிறது ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவின் அந்த டெல்லி பயணத்தின் போது தனக்கு இலங்கையில் செல்வாக்கு அதிகரிப்பதால் தன்னை ஆதரிக்க வேண்டும் என அவர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது வலியுறுத்ததாக கூறப்படுகின்றது இங்கு இந்தியாவை பொறுத்தவரை தனது இலங்கை தீவின் அந்த பாத்திரம் குறைவடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றது அதே போல் சீனாவும் மிக லாபகமாக இருக்கின்றது சீனாவுக்கு தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கலி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் இந்த மைத்திரியுடன் கூட்டமைத்து ஒரு அரசாங்கத்தை நிறுவது அவர்களுக்கு ஆதரவானது அதனால்தான் உடனடியாகவே மஹிந்தவுக்கு ஓடி சென்று சீன தூதர் வாழ்த்து தெரிவித்தார் இலங்கையில் மகிந்தவுக்கு வாழ்த்து தெரிவித்த ஒரே ஒரு தூதர் என்றால் அது சீன தூதர் தான் ஆமாம் ஏனையவர்கள் வந்து அலரி மாளிகையில் உட்கார்ந்து ரணில் விக்கிரமசிங்க ஓடு இந்த ஆட்சி மாற்றம் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது சீன தூதுவர் நேரடியாக சென்று மகிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கிவிட்டு அல்லது வாழ்த்து தெரிவித்துவிட்டு மீண்டும் அலரி மாளிகைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருக்கின்றார் இந்த செய்தியை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து பேசுவோம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் தனக்கே இருப்பதாக தெரிவித்துள்ள நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நூற்றி இருபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றையும் சபாநாயகரிடம் கையளித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த கடிதம் மூலம் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடிய விரைவில் நாடாளுமன்றத்தை கூட்டி அரசியல் சாசனத்திற்கு அமைய தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வொன்றை காணுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் அலரி மாளிகையில் வைத்து விசேட ஊடகவியலாளர் ஒன்றை நடத்தி தெரிவித்திருக்கிறார் இதன்பொழுது குறுகிய அரசியலை கைவிட்டுவிட்டு நாட்டின் எதிர்காலத்திற்காக ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என்று நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருக்கிறார் ஸ்ரீலங்காவின் பிரதமராக இந்த கோரிக்கையை விடுத்திருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் பிரேம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரணில் விக்ரமசிங்க இந்த மூன்று வருட நல்லாட்சி என்று குறிப்பிடுகின்ற இந்த மூன்று வருட காலத்தில் அவர் விட்ட தவறுகள் என்ன என்று ஒரு கேள்வி எழுக்கிறது ஒன்றோ உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர் சோபிக்க முடியாமல் போயிருக்கிறது ஏனெனில் மக்களினுடைய அபிமானத்தை பெறக்கூடிய ஒரு தலைவராக அவர் காணப்படவில்லை இதன் காரணத்தினால் அடுத்தது மஹிந்த ராஜபக்ஷ எப்பொழுதும் நாங்கள் பார்க்குறோம் இருந்து அவர் அடைந்ததற்கு பிறகு முழுவதுமாக ஒதுங்கி விடாமல் அடுத்து குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வென்றிருக்கின்றார் மக்களுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார் ஆனால் ஒரு ஒரு ஜனரஞ்சகமிக்க தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட மகிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க என்னென்ன வியூகங்களை வகுத்திருக்கலாம் என்ற கேள்வி எழுகிறது இல்லையா நிச்சயமாக அதாவது இலங்கை தீவின் அரசியல் களத்தை பொறுத்தவரை மலினமான உடயங்களை கையில் எடுக்கும் அரசியல்வாதிகள் மக்களின் அதாவது தெற்கின் ஆதரவை பெறுவது ஒரு வரலாறு இந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மக்களின் இந்த பிரச்சினை கூட தீர்க்கப்படாமல் இழுமுறைப்படுகிறது ஏனென்றால் மல்லினமான விடயங்களை துருப்புச்சீட்டாக பார்க்கும் பொழுது அல்லது பாவிக்கும் பொழுது தெற்கின் வாக்கு வாங்கி அவரை நோக்கி திரும்பிவிடும் இதனைத்தான் தான் மஹிந்த ராஜபக்ஷ நிரூபிக்கின்றார் அதாவது பௌத்தத்தின் காவலனாக கடும்போக்காளராக சில விடயங்களை பேசும் பொழுது அவருக்கு சிங்கள மக்களின் மத்தியில் ஆகா இவர்தான் சிங்கள காவலன் என்கின்ற ஒரு கருத்தியல் பிம்பம் உருவாக்கப்படுகின்றது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் அந்த மேற்குலகம் சார்ந்த கொள்கைகள் இங்கு உரசலுக்குள்ளாகின்றன குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகள் நீண்டகால நோக்கில் தீவின் பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக நகரும் போது அது சில வரி விதிப்புகள் போன்ற முடியங்களே அல்லது அனைத்துலக நாணய சபை உலக வங்கி போன்ற அனைத்துலக நிதி முகாமைகளுக்கு கட்டுப்பட்டு இலங்கை தீவில் சில பொருளாதார இறுக்கங்களை உருவாக்கும் போது அது மக்கள் மத்தியில் எதிர்ப்பை சம்பாதிக்கிறது உண்மை அண்மை பார்த்தீர்களானால் எரிபொருள் வெளியேற்றம் இது உண்மையில் அனைத்துலக ரீதியில் நியமனம் பெற்ற ஒரு சூத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த எரிபொருள் வெளியேற்றம் நகர்த்தப்படுகின்றது ஆனால் மக்கள் இலங்கை வாழ் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆகையால் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி வந்தால் வரி உயர்கின்றது வெளி விலைவாசி ஏறுகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுடன் நோக்கும் பொழுது மக்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்க சற்று அதாவது சாமானியர்கள் மத்தியில் சற்று பலவீனமான நிலையில்தான் இருந்தார் ஆனால் இப்போ இந்தியாவிற்கு ஒரு சாதகமான நிலைமையை இந்த மாற்றம் ஏற்படுத்தும் என்று நினைக்கலாமா மாற்றம் என்று கூறும்பொழுது அதாவது மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மாற்றம் இந்தியாவுக்கு சாதகமான நிலைமையை ஏற்படுத்தும் ரணிலை விட என்று தற்பொழுது நினைக்கலாமா ஏனெனில் இந்தியா டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இப்போ சொல் இப்போ சொல்கின்றன மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மாற்றம் இந்தியாவுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று ஆசிரியர் தலையங்கம் திட்டியிருக்கிறது ஆம் அவர்கள் அந்த பிரச்சனையை சீனாவின் அந்த ஆளுமையுடன் அதாவது மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் வந்தால் மீண்டும் இலங்கை தீவில் சீனா ஆளுமை வியாபிக்கும் ஏனென்றால் அதனைத்தான் மஹிந்த ராஜபக்ஷ தனது ஆட்சி காலத்தில் நிரூபித்திருக்கின்றார் ஆகையால் மீண்டும் இந்த நிரூபிப்பு உருவானால் அது இந்தியாவுக்கு மிகச் சங்கடமாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னர் சீன நீர்மூழ்கி கப்பல்கள் ஒழுப்புத்துறைமுகம் வரை வந்தன ஆகையால் மஹிந்தவின் ஆட்சியில் அதுவும் மைத்ரிபால சிறிசேனாவின் அனுசரணையுடன் இந்த ஆட்சி இடம்பெற்றால் இது தனக்கு தனது காலடியில் மீண்டும் ஒருமுறை சீன சிக்கலை உருவாக்கும் என பெரியண்டன் பாத்திரத்தில் உள்ள இந்தியா கவலைப்படுவது இயற்கையானது ஆகையால் தான் அது இந்த நகரத்தை விட வேறு வகையான நகர்த்தலை செய்தால் தனக்கு ஆதாயமாக இருக்கக்கூடும் என ரணில் விக்ரமசிங்க என்கின்ற குதிரை மீது கொஞ்சம் பணத்தை கட்டி பார்க்கலாம் என எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பார்வை ஐரோப்பிய ஒன்றியம் இந்த சிக்கல்களை அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு அமைவாக நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது நேற்று ஆகவே இந்த சிக்கல்கள் தொடர்பாக இந்த அரசியல் குழப்பங்கள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பார்வை எதிர்காலத்தில் ஒரு ஒரு மாற்றமான பார்வையாக இருக்குமா இப்போ ஏனெனில் ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை ஒரு முக்கியமான விடயமாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்று சேர்ந்து ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு அடையாளம் இருக்கிறது ஆனால் இப்போ மகிந்த ராஜபக்ஷ போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை எதிர்நோக்க வேண்டியவர் என்கின்ற பிரச்சனையில் மகிந்த ராஜபக்ஷ இருக்கும் வரைக்கும் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை ஒரு பெரும் சிக்கலான விஷயமா இருந்தது திரும்ப மகிந்த ராஜபக்ஷ வந்தோடனே வ வந்ததன் பிறகு என்ன செய்யலாம் யூஎஸ் பிளஸ் நிப்பாட் நிறுத்து நிறுத்துவதா ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானி யோசித்தால் நிறுத்தலாம் அது அவர்களுடைய கைகளில் இருக்கிறது அவர்கள் அதிகமான ஆலோசனையை பெற்று அல்லது வாக்குகளை பெற்று அல்லது அவர்களுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தீர்மானத்தின் மூலமாக செய்யலாம் இந்த இந்த சிக்கல்கள் இருக்குன்னு நினை இல்லையா ஆம் ஆனால் நீங்கள் இந்த வியூகத்தில் மைத்திரிபால சிறிசேனா என்கின்ற ஒரு பாத்திரத்தையும் கனத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏனென்றால் மைத்திரிபால சிறிசேனாவின் இந்த பாத்திரம் மேற்குலகத்தை கடந்த மூன்றரை வருட காலங்களில் இருத்திருக்கின்றது அதனை நாங்கள் மறக்க முடியாது ஆகையால் இந்த ஆட்டம் இப்பொழுது இரண்டு இணைவுகளாக இருக்கின்றன ஆகையால் மைத்திரிபால சிறிசேனா மிகவும் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்வதற்கு இன்று மேற்குலக ராஜதந்திரிகளை சந்தித்த போது அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தக்கூடும் ஆயினும் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல அரசியலமைப்பின்படி நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த நியமத்தை மைத்திரிபால சிறிசேனாவும் மீறுவாராய ஆனால் நிச்சயமாக மேற்குலகம் மீண்டும் ஒருமுறை இலங்கை தீவை மையப்படுத்திய தனது சிறிய சாட்டியை அல்லது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை நிறுத்துவது அல்லது அதனை உரசுவது போன்ற நகர்வுகளை எடுக்கக்கூடும் குறிப்பாக இந்த அரசியலமைப்பு ரீதியில் அல்லது நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டப்படாவிட்டால் இதுக்கு இதற்குரிய சாத்தியங்கள் உண்டு இப்பொழுது இப்பொழுது கிடைத்த சில செய்திகளை பார்ப்போம் பெட்ரோலிய வள பணியாளர்களின் பணி புறக்கணிப்பு நிறைவு பெற்றிருப்பதாக இலங்கையிலிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்து நாளை பதினோரு மணிக்கு கட்சி தலைவர்கள் கூட்டம் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிய வருகிறது அர்ஜுனா பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இலங்கையிலிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இடத்தில் அரசியல் ஆளர்களை அல்லது எம்பிக்களை தங்கள் பக்கம் சாய்ப்பதற்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இங்கே ரெண்டு அரசியல் தலைவர்களை நாம் பார்க்கலாம் ஒன்று மஹிந்த ராஜபக்ஷ அணி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அடுத்த கூட்டணி மொட்டு கூட்டணி இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இணைந்து செயலாற்றுவதற்கு முன் வந்திருக்கிறது அதிலும் சில குளறுபடிகள் இருக்கின்றன இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா அல்லது பிரிந்து சென்றவர்களுடைய கூட்டணியாக என்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் எவ்வாறாவது ஜனாதிபதி மைத்திரிபால பால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷவை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் இந்த புதிய கூட்டணியையும் இணைத்து ஒரு 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 புதிய அரசாங்கம் ஒன்றை கட்டி எழுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த இடத்துல நேற்று பல அமைச்சர்கள் அல்லது பல முன்னாள் அமைச்சர்கள் பல எம்பிமார்களுடைய வாக்கு வாய்ஸ் கட் நாங்கள் பார்த்தோம் குரல் பதிவுகளை பார்த்தோம் அதில் சொல் சொல்கின்றார்கள் புஞ்சி கேபினெட் மண்டலைய சின்ன ஒரு கேபினட் மண்டலையை தான் உருவாக்கப்படும் இலங்கை வரலாற்றில் புஞ்சி கேபினெட் மண்டலையை உருவாகின வரலாறே இல்லை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து அமைச்சர்கள் நூற்றி முப்பது அமைச்சர்கள் புடை சூழ மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற அமர்வாக தான் அந்த அமர்வுகள் இருக்கும் ஆகவே புஞ்சி கேபினெட் மண்டலையக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா ஆம் அது தொழில்நுட்ப ரீதியாக அதனை கட்டுப்படுத்துவது ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பு பத்தொன்பதாவது அரசியல் அமைப்பின்படி இரண்டு கட்சிகள் அமைந்த தேசிய அரசாங்கம் ஒன்று உருவானால் மாத்திரம்தான் நீங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட அமைச்சு பதவிகளை கொண்டிருக்க முடியும் இப்பொழுது இங்கு உருவாவது ஒரே ஒரு கட்சி அரசாங்கம் அதாவது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்காவின் அமைச்சரவையில் இருந்து யூபிஎஃப் எனப்படும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு விலகிவிட்டது இப்பொழுது தனியாக இவர்கள் ஒரு ஆட்சி அமைத்திருக்கும் காரணத்தால் ஒரு கட்சி அரசு ஆகையால் அரசியலமைப்பு தான் அதனை கட்டுப்படுத்துகின்றது ஆனால் இந்த அரசியலமைப்பையும் மாற்றக்கூடிய வலுவை இவர்கள் எதிர்காலத்தில் கொண்டிருந்தால் நீங்கள் கூறியது போல எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு முறை யம்பு கேபினெட் அல்லது மெகா கேபினெட் உருவாகலாம் இலங்கை தீவின் அரசியலில் எதுவுமே சாத்தியம்தான் சீனாவினுடைய பார்வை இப்போ ஹம்மாந்தோட்டை துறைமுகமாக இருக்கட்டும் அல்லது மத்தள விமான நிலையமாக இருக்கட்டும் தெற்கை சீனா அபகரித்து கொண்டுள்ளது வடக்கை இந்தியா கைப்பற்ற பார்க்கிறது என்கின்ற குரல்கள் அல்லது கோஷங்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டன இது திரும்ப வர வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா ஆமாம் இங்கு கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்கின்ற ஒரு பழமொழி இருக்கின்றது இங்கு இலங்கை வேந்தன் கலங்கினானோ இல்லையோ சமகால அரசியலில் சீனாவிடம் பட்ட கடனுக்கு ஸ்ரீலங்கா கலங்குகின்றது ஆகையால் பாரிய கடன் சுமை சீனாவிற்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகையால் இந்த கடனை கொண்டு அந்த கடன் மூலமாக அது ஒரு இலங்கையை கையகப்படுத்தும் ஒரு வியூகத்தில் சீனா இருக்கின்றது ஆகையால் அந்த கடனை செலுத்தும் வரை சீனாவுக்கு இலங்கை அரசியல் ரீதியில் ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டு அல்லது அதற்குரிய கடப்பாடுகளை நிறைவேற்றும் நிலையில் தான் இருக்கின்றது ஆகையால் இங்கு கடன் மிக முக்கியம் சீன கடன் பாரிய அளவில் கடனை கொடுத்தவர்கள் கொடுக்கும்போது கொடுப்பார்கள் ஆனால் பின்னர் அதனை அறவிடும் பொழுதுதான் அந்த பெற்றவருக்குரிய வலி தெரியும் அது இப்பொழுது இலங்கை தீவு அனுபவிக்கின்றது இலங்கை பொறுத்தளவில் மிக முக்கியமாக டொலரின் விலை அதிகரிப்பு மற்றும் இலங்கை நாணயப் பெருமதி வீழ்ச்சி இப்போ புதிதாக ஒரு வரி ஒன்று வரி ஒன்று புதிதாக உருவாக்கி இருந்தார்கள் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது பெட்ரோல் விலையேற்றம் மற்றும் பொதுமக்கள் அன்றாட சிபிஎத்தினுடைய விலையேற்றங்கள் தொடர்பாக மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தன இவை எல்லாவற்றையும் சமாளிக்க தவறிய ரணில் விக்ரமசிங்க இவ்வாறான ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது ஆனால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் தனக்கு இருப்பதாக தெரிவித்துள்ள நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நூற்றி இருபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றையும் பாநாயகரிடம் கையளித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து நாம் பேசுவோம் இப்பொழுது இடைவேளை இடைவேளையை தொடர்ந்து இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிக தகவல்களோடு சந்திக்கலாம்